வணக்கம். இன்றைக்கி நான் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளில் நான் ரசம் ஒன்று வைக்க போகிறேன். கொள்ளில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. கொள்ளு நம்மளுக்கு சாதாரணமாக நமக்கு கிடைக்கிது. கொள்ளு இந்த சாதாரணமாக கிடைக்கிற அந்த கொள்ளில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. நாம் இதை என்ன பண்ணுறோம், நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். நம்ம கொள்ளு நம்ம அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கிறதே கிடையாது. கொள்ளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இன்றைக்கி கொள்ளுவை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு அதோடைய பயன்களை பற்றி நான் சொல்கிறேன். கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கும் தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கிடக்குதுங்க இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளுவை உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது உடல் உறுப்புகள் பலம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு மற்றும் நரம்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய அளவிலான சிறுநீரக கற்களை இது கரைச்சி வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சளி காய்ச்சல் நமக்கு வரும்போது, சளி பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம். ஆனால் இந்த கொள்ளு ரசமாகவோ இல்லை இது சூப்பாகவோ வச்சு நம்ம சாப்பிடும்போது உடல் சோர்வை போக்கி உடலுக்கு ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. கொள்ளில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, புரதம் இருக்குது, பொட்டாசியம், மக்னீஷியம், அமினோ அமிலங்கள், இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ள இந்த கொள்ளுவை நாம் டெய்லி உணவில் நாம் ரசமாகவோ இல்லை துவையலாவோ இல்லை சுண்டலாவோ இல்லை சூப்பாகவோ எப்படியாவது நம்ம பயன்படுத்தி இதோட பயனை நாம் முழுசாக நம்ம அடையணும்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி நாம் கொள்ளை வச்சு நான் ரசம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு நான் ஒரு நல்ல ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு கொள்ளு எடுத்து அதில் நான் இவ்வளோ தண்ணி வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வடிச்சுட்டு கொள்ளை வடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த கொள்ளை வந்து நாங்கள் சுண்டலாக இப்போது நான் சாப்பிட்டுடுவோம். இப்போ இந்த கொள்ளை வச்சு நாம் ரசம் பண்ண போகிறோம். பாருங்க, பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் ஒரு நான் மீடியம் சைஸு ஒரு 3 தக்காளி போட்டுக்கிறேன். நான் புளியை நல்லா ஒரு எலுமிச்சங்காய் சைஸு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை நாம் இதில் விட்டுக்கலாம். பாருங்க, புளியை நாம் இதில் சேர்த்துட்டோம். இப்போது இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை நம்ம போட்டுக்கலாம். அதில் கொத்தமல்லி அந்த வேர் மட்டை எடுத்துருங்க, மற்றதெல்லாம் நமக்கு பயன்பெறும். இப்போ இதை நம்ம நல்லா நம்ம கையில் வச்சு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இது நம்ம நல்லா அந்த தக்காளியோட சேர்த்து இது நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா கரைச்சிட்டோம். நாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். இதில் நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து அப்படியே கரைச்சிக்கோங்க. இப்போது நான் இதில் பாருங்கள், மிளகு நல்லா 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், நல்லா ஒரு 4 பூண்டு, முழு பூண்டே ஒரு 4 பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நான் நைஸாக இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து நாம் இதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன். இதில் உப்பு போட்டு தான் நான் கரைச்சிருக்கேன். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு. சரியாக இருக்குது. இப்போ நாம் இதில் கொள்ளு தண்ணியை நாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7-8 விசில் விட்டேங்க. விட்டு நல்லா நான் வேறு தண்ணி நாம் சேர்த்துக்கக்கூடாது. இந்த தண்ணி மட்டும்தான் இதில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். இதில் நாம் இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் இதை ரசத்தை தாளித்து விடலாம். வாங்க, நான் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம ரசம் தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க, ரசத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது கை வாய் இதெல்லாம் ஒரு எண்ணெயாக இருக்கும். அதனால எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். நம்ம பாருங்கள், நான் 1 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நாம் கடுகு சேர்த்துக்கலாம். நாம கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரசத்தில். அடுத்த சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம். கூடவே நாம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, ரசம் கலவையை நாம் இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதில் பெருங்காயத்தை வந்து நம்ம எண்ணெயில் போடக்கூடாது. இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை. இப்போ இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி தான் வைக்கணும், ரசத்தோட வாசனை வெளியில் போகக்கூடாது. மூடி வைக்கலாம். மூடி வச்சு ரொம்ப கொதிக்கலாம் கூடாது. ஒரு கொதி அப்படின்னு ஃபுல்லாக நுரைச்சி நுர கட்டி வரும்போது நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், பாருங்க நல்லா கொதி வருது. இந்த டைமில் நான் கொத்தமல்லி கருவேப்பிலை நான் கையிலே நல்லா அதை முறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வரட்டும், நுரை நல்லா கட்டி வரட்டும். நான் கொஞ்சம் பாருங்கள், நான் ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி இதில் சேர்த்துட்டு நாம் இதை மூடி போட்டுக்கணும். ஏன்னா மூடி போடலன்னா அந்த வாசனை வெளியில் போயிடும், ரசத்தோட வாசனை அதுக்குள்ளவே இருக்கணும். அதனால் நம்ம மூடி போடுறோம். பாருங்கள், சுவையான சத்தான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.